மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாட் ஆஃப்டர் டுவெல்த், டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற சீரீஸில் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த எல்லா வீடியோஸும் பார்த்த பெற்றோர்களும் மாணவர்களும் நம்மக்கிட்ட அதிகமாக கேட்குற காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நம்மளுடைய சேனலில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்னுடைய ரிவ்யூ வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட காலேஜஸ்னுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு நம்ம வந்து சேர்த்து போட்டிருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் இந்த காலேஜினுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அட்மிஷன் எப்படி நடக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த காலேஜில் இருக்கா இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா எப்படி ஜாயின் பண்ணுறது, மெரிட் மேனேஜ்மெண்ட்டா இல்லைனா காசு இருந்தால் சேர்ந்துக்கலாமா, இந்த மாதிரி பல கேள்விகள் மாணவர்களுக்கு இருக்குது. அது எல்லாத்துக்கும் விடையளிக்கக்கூடிய ஒரு காணொலியாக தான் இந்த பதிவு அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது. சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஷிவ் நாடார் அப்படிங்கிற பர்சனால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு எமினன்ட் பர்சன் ஆரம்பித்த ஒரு காலேஜ். அதனால தான் இந்த காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஆரம்பித்த வருஷத்தில் இருந்தே, அதாவது ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளியே வர ஆரம்பித்த அந்த வருஷத்தில் இருந்தே பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டு காலேஜில் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸை முதல்ல கொண்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் முதல் முறையாக நிறைய கம்பெனிஸ் உள்ளே வந்த ஒரு காலேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். இப்போ வரைக்கும் அந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறத கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட் அப்படிங்கிறது 1315. இந்த காலேஜில் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு இது ஒன்று தான் இருக்குது. கோயம்புத்தூரில் எஸ்என்எஸ் காலேஜ்னு ஒன்று இருக்குது, கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க ஆப்வியஸ்லி, பட் ஸ்டில் 1315 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜில் டோட்டல் சீட் மேட்ரிக்ஸ் பற்றி பார்த்தலாம். சீட் மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்கும்போது இந்த காலேஜில் டோட்டலாக 780 சீட்ஸ் இருக்குது, மொத்தமாக 8 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த 8 டிபார்ட்மெண்ட்ஸில் 5 டிபார்ட்மெண்ட்டில் 120 இன்டேக் இருக்குது, ரிமைனிங் 3 டிபார்ட்மெண்ட்ஸ் அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 60 இன்டேக்ஸ், டோட்டலாக 780 சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இந்த 780 சீட்ஸில் 65% இடங்கள் கவுன்சிலிங் மூலமாக, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் நடத்தக்கூடிய அந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக மட்டும் ஃபில் செய்யப்படும், அதாவது நிரப்பப்படும். அது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய 35% ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அழைக்கிறாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 273 அதாவது 35% சீட் அப்படிங்கும்போது 273 சீட்ஸ் வருது. இது ஃபுல்லாகவே மெரிட் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். இதில் வந்து பணம் இருந்தால் போய் சேரலாம், டொனேஷன் கட்டி சேரலாம் அப்படிங்கிற பேச்சுக்கு எஸ்எஸ்என் காலேஜில் இடம் இல்லை. ஸோ ஒன்லி பேஸ்ட் ஆன் மெரிட் மேனேஜ்மெண்ட், நல்ல மார்க் வாங்கக்கூடிய எமினன்ட் பர்சன்ஸை மட்டும்தான் இந்த காலேஜில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. தெர் வில் பி அன் இன்டர்வியூ ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அந்த இன்டர்வியூவில் கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ இந்த 273 சீட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 25 சீட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் அகாடமிக்ஸ் இந்த ரெண்டுலையும் எக்ஸலாக இருக்கக்கூடிய, அதாவது நல்லா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிஜிஸ்டர் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த 25 சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் அகாடமிக்ஸ் இந்த ரெண்டுலையும் எக்ஸல் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசர்வ் பண்ணுறாங்க. ரிமைனிங் 25 சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனதர் 25 சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புறத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள், ரூரல் ஏரியாஸில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த 25 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் பெஸ்ட் மார்க்ஸ் வாங்கின 25 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. அந்த 25 மாணவர்களுக்கு இலவச கல்வியை எஸ்எஸ்என் கல்வி குழுமம் அப்படிங்கிறது வந்து அளிக்கிறது. இந்த காலேஜில் 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு வருஷமும், அதாவது இந்த த்ரூ அவுட் த 4 இயர்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன் இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸோடு சேர்த்து கம்ப்ளீட் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இது உண்மையாகவே பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். எதனாலனா இப்படி ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா 15 சீட்ஸை வந்து தமிழ்நாட்டில் உள்ள அதர் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்களுக்காக இந்த 15 சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் பண்ணி கொடுக்குறாங்க. இது போக இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ஆர்ஐ கோட்டா அப்படிங்கிறதும் இருக்குது. அது போக நேஷனல், இந்தியன் நேஷனல்ஸ், அப்புறம் வந்து பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இந்த 35% ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸை வந்து ரிசர்வ் பண்ணுறாங்க. இன்கேஸ் என்ஆர்ஐ கோட்டாவில் நீங்கள் வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா தே ஹவ் லிஸ்டட் ஒரு 6-7 டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும்னு சொல்லி போடுறாங்க. அதில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட், உங்களுடைய பேரண்ட், உங்களுடைய அதாவது கார்டினோ அவங்க வந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட்டில் தான் இருக்கிற, என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த இஷ்யூ, அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவை. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட், ஸ்பான்சர்ஷிப் லெட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த லெட்டர் தேவை. அது போக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த கண்ட்ரியினுடைய அந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த இதனுடைய எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் இஸ் நீடட். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட், அது போக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 6 மந்த்ஸ்னுடைய
பேங்க் ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் 3 months இஸ் எனஃப், பட் ஸ்டில் ஒரு லாஸ்ட் 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தட் வில் பி சஃபிஷியன்ட். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் ஃபாரின் ஆரிஜினலாக இருந்தீங்க, ஃபாரின் நேஷனல்ஸாக இருக்கீங்க, ஃபாரின் பீப்புள் இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த எஸ்எஸ்என் காலேஜில் வந்து பிளே இருக்குது. பட் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ மீடியமில் படிச்சிருந்தால் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. இன்கேஸ் அதர் போர்ட்ஸ் ஆஃப் அதர் மீடியமில் படிக்கிறாங்க, அதர் போர்ட்ஸில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். அண்ட் மோரோவர் கட்டாயம் அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியமில் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இந்த காலேஜில் டோட்டலாக 8 இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஆஃபரிங். ஸோ இந்த காலேஜில் 8 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ, அப்புறம் இசி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் ஐடி மெக்கானிக்கல் சிவில், அப்புறம் பயோமெடிக்கல், அப்புறம் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்என் நம்ம கண்ணை முடிட்டு சொல்லலாம். எஸ்எஸ்என்ல கெமிக்கல் மட்டும் இல்லை, இது இருக்கக்கூடிய 8 டிபார்ட்மெண்ட்ஸுமே பெஸ்ட் கோச்சிங் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த காலேஜினுடைய பிளேஸ்மெண்ட் டீட்டெயில் பற்றி பேசுவோம். பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எஸ்எஸ்என் காலேஜில் எஸ்எஸ்என்ஐ வந்து அடிச்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வேறு எந்த காலேஜஸும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்லலாம். நம்ம எதையும் எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லலை, பட் ஸ்டில் அதர் காலேஜஸை கம்பேர் பண்ணும்போது த ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் இந்த காலேஜில் படிக்கிற மாணவருடைய ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது மற்ற எல்லா காலேஜஸை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்குது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஐஐடிஸ், என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, அதை பற்றி இந்த இடத்துல நம்ம வந்து கம்பேர் பண்ணலை. ஆல் த அதர் அஃபிலியேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே உள்ள அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்னுடைய அந்த பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸையும் இந்த காலேஜினுடைய பிளேஸ்மெண்ட் டீடெயில்ஸையும் கம்பேர் பண்ணும்போது எஸ்எஸ்என் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். ஃபைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜில் டோட்டலாக எவ்வளோ ஆஃபர்ஸ் இந்த லாஸ்ட் இயரில் வந்துச்சு அப்படின்னா 1315 ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதில் 20 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ ஆஃபர்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 77 ஆஃபர்ஸ் இருக்குது. 10 லட்சத்துக்கு மேலே 315 ஆஃபர்ஸ் இருக்குது. அந்த ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் இந்த வருஷத்தினுடைய ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 2020-21-22 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது 1.17 crore பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு 1.17 crore வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. அப்போ அதாவது மாத கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 9.75 லட்சம், 9.75 லட்சம் மாதம் மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த காலேஜில், கரெக்டாக தான் சொல்கிறேன்னா தப்பாக வந்திருக்குமோ, இந்த காலேஜினுடைய ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1.17 crore பெர் ஆனம். அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது வந்து 84.24 lakh பெர் ஆனமாக இருக்குது. அண்ட் இந்த காலேஜில் பிளேஸ் ஆன மாணவர்களுடைய ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 lakh பெர் ஆனம் அப்படிங்கிறதா இருக்குது. அண்ட் இந்த காலேஜில் கோர்சஸ் போக, பிளேஸ்மெண்ட்ஸ் போக, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலேஜில் டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸும் போகுது, அட் த சேம் டைம் சோஷியல் அண்ட் அதர் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஸோ இதுக்காக நிறைய கிளப்ஸ் வச்சுருக்கிறாங்க, நிறைய வந்து சென்டர்ஸ் இருக்குது, சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஸ்காலர்ஷிப் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த காலேஜில் அதாவது கிராமப்புறங்களில், தமிழகத்தில் உள்ள கிராமப்புறங்களில் படித்த மாணவர்கள் அவங்க பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எக்கனாமிக்கலி புவர் அண்ட் கிராமப்புறங்களில் படித்த மாணவர்கள், அகாடமிக்ஸில் சிறந்து விளங்குகிற மாணவர்களில் 25 மாணவர்களை ஒவ்வொரு வருஷமும் செலக்ட் பண்ணி அவங்களுக்காக ஸ்காலர்ஷிப் ஃபார் பொட்டன்ஷியல் அண்டர் கிராஜுவேட் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து 4 வருஷத்துக்கான ஸ்காலர்ஷிப், ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ எஜுகேஷன் இந்த காலேஜில் கொடுத்துட்ருக்குறாங்க. இது மிகவும் பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் மெரிட் ஸ்காலர்ஷிப் இருக்குது, மெரிட் கம் மீன் ஸ்காலர்ஷிப் இருக்குது, டியூஷன் ஃபீ வேவியர் ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் இருக்குது. இதெல்லாமே எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடங்களில் அதாவது நீங்கள் 12th முடித்த உடனே 12th மார்க்கை பேஸ் பண்ணி கொடுக்குறது தான் உங்களுடைய மெரிட் ஸ்காலர்ஷிப்பும், அது போக வந்து டியூஷன் ஃபீ வேவியர் ஸ்காலர்ஷிப்பும். அதுக்கப்புறம் போக போக ஒவ்வொரு இயரும், ஒவ்வொரு அகாடமிக் இயரும் நீங்கள் உங்களுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப், உங்களுடைய எக்கனாமிக் நீட் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நிறைய ஸ்காலர்ஷிப் ஆக்டிவிட்டீஸ் இங்கே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லி சொல்லலாம். உங்களுடைய கட் ஆஃப் இந்த காலேஜில் சேரணும்னா என்ன கட் ஆஃப் இருக்கணும் சார்? நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே சார், இதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த காலேஜில் சேரணும்னு எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் இந்த காலேஜில் சேரணும் அப்படின்னா எங்களுடைய கட் ஆஃப் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த காலேஜுடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் ஐடிக்கும் நம்ம வந்து தனியாக போட்டிருக்கிறோம். பட் இந்த வருஷத்துக்கு ஓவராலாக அந்த ஆல் த 8 டிபார்ட்மெண்ட்ஸுக்குடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. பிளே ஸ்டோரில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். விஸ்பா கரியர்
அகாடமின்னு சொல்லி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி அவைலபிள். நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு சேட்டில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது இன்கேஸ் டிஎன்இஏ ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎன்இஏ அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல சேட்டில் நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். அண்ட் வி ஆர் ஆல்சோ ஆஃபரிங் நீட் கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கு நம்மளுடைய அகாடமியில். இன்கேஸ் நீட் ரிலேட்டடான அப்டேட்ஸ், கிராஷ் கோர்ஸ் அல்ல ரெகுலர் கோர்சஸோடைய அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீட் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த ரிப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து இண்டிவிஜுவல் பேச்சஸில் நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ கட் ஆஃப் டீடைல்ஸ் இஸ் அவைலபிள் இன் ஆர் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனில் இட் இஸ் அவைலபிள். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஆப்பிள் யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கூட உங்களுடைய ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குரிய லிங்க்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் இந்த கட் ஆஃப் டீடைல்ஸை வந்து ஷேர் பண்ணுறோம். அப்ராக்சிமேட்லி இல்லை அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜில் ஆவரேஜ் கட் ஆஃப் அப்படிங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் எல்லா கம்யூனிட்டிக்குமே கம்யூனிட்டி வைஸாகவும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலும் ஆவரேஜ் கட் ஆஃப் அப்படிங்கிறது 196 ப்ளஸாக இருக்குது. 196 மேலே இருந்தால் உங்களுக்கு இந்த காலேஜில் சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இல்லை சார் ஏன்னா வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் வரேன், எஸ்சி 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 எஸ்சிஏ எஸ்டி இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 95% ஆர் 95-96 இந்த ரேஞ்சில், 195-196 இந்த ரேஞ்ச் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேஸ்டு அட்மிஷன் மட்டும்தான் இங்கே இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா இஸ் அவைலபிள், பட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் மெரிட் பேஸ்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் ஒன்லி அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து மீண்டும் பதிவு செய்கிறோம். இந்த காலேஜ் உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த காலேஜில் சேரணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற கட் ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். அண்ட் அதற்கு இந்த கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் எப்படி கொடுக்கணும், நல்ல விதமாக நீங்கள் கொடுத்து இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுக்கிற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இது போக வேறு ஏதாவது காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த காலேஜினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் நம்ம ஒவ்வொரு ரிவ்யூவாக பார்க்கலாம்.